ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பரம் இகனோ முனி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா மங்கனெடுமதில் குடைசூழையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி எங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கலெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக்காணு நாளே ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இறைச்சொல் ஆரா அமுதே. ஆரா அமுதே என்ற ஆழ்வாருடைய அற்புதமான இறைச்சொல் ஆரா அமுதே. நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாகிய ஆறா அமுதை காட்டிக் கொடுத்த ஆறா அமுது இது. இந்த ஆறா அமுது தமிழாகிய அமுதாலே பண்படுத்தப்பட்டிருக்கிறது, பண்படுத்தப்பட்டிருக்கிறது. பெருமானும் ஆறா அமுதன், அந்த பெருமானை பற்றி பேசக்கூடிய மொழியும் ஆறா அமுது. இங்கே நம்மாழ்வார் தன்னுடைய உள்ளம் உருகி பேசுகிறார். ஆராமுதே அடியேனுடன் நின் பாலன்பே நீராய் அலைந்து கரைய ஒரு குகின்ற நெடுமாலே நீராய் அலைந்து கரைய ஒரு குகின்ற நெடுமாலே சீரால் சென்னல் கவரி வீச செருநீர் திருக்குழந்தை சீரார் சென்னல் கவரி வீசும் செருநீர் திருக்குழந்தை கோலோ திகழ கிடந்தாய் கண்டேமுதே கண்டேம் எம்மானி ஆறாமுதே துயல கிடந்தாய் கண்டேம் எம்மானி ஆறாமுதே ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேம் எம்மானி நெடுமாலே ஆராளமுதே கண்டேன்யம்மாணி. இந்த பாசுரத்திலே நம்முடைய பெரியவர்கள் பூர்வர்கள் முன்னோர்கள் ஆழங்கால் பட்டு குள்ள குளிர குடைந்து நீராடி இருக்கிறார்கள். இங்கே வீட்டிலே நம்பிள்ளை அருள் செய்கிறார், உத்தர பூமியிலே லோகசாரங்க மகாமுனிகள் வர்த்தியாகிட்ட இந்துக்கையான் ஒருவன் அங்கேற செல்ல பிள்ளாய் தட்சிண பூமியில் விசேஷம் என்ன என்று கேட்க திருவாய்மொழி என்றொரு பிரபந்தம் அவதரித்து சிஸ்டர்கள் பரிகிரகித்து போண்டாடிக்குழு போரா நின்றார்கள் என்ன, அதிலே உனக்கு போவது சந்தை சொல்லி காணா என்ன, ஆறா அமுதே என்கிற இத்தனையும் எனக்கு போம் என்ன, நாராயணங்கள் கிடக்கு இங்கினையோடு நிர்தேசம் உண்டாவதே இச்சொல் நடையாடுகிற தேசத்தை தேடி போவோம் என்று புறப்பட்டார் என்று அற்புதமாக வீட்டிலே வருகிறது. ஆறா அமுதே என்ற அருமையான சொல் நம்முடைய பெரிய பாக்கியம் இது. ஆறா அமுதே ஐந்தாம் பத்து எட்டாம் திருவாள் மொழியிலே ஆறா அமுதே என்று இந்த பாசுரம் பதிகம் தொடங்குகிறது. எவ்வளவு அனுபவித்தாலும் திருப்தி பிறக்காத அமுதமாம் அதன் எந்தமாம். நாவினிலே சொல்ல சொல்ல
கண்ண பரமாத்மா நல்ல மூதம் போய் நினைத்தாள். கண்ண பரமாத்மா ஆவியிலே கலந்து விட்டாள். கண்ண பரமாத்மா அறிபவர்க்கும் அறிவானாய். கண்ண பரமாத்மா கவியோகி பார்க்கிறார். ஆறாமுதே திருப்தி தராத, திருப்தி அடைய முடியாத, மேலும் மேலும் மாவரை தூண்டக்கூடிய அற்புதமான அமுதமே. ஆறாமுதே எம்மானே இறுதியிலே சொல்கிறார், கண்டே எம்மானே எம்பெருமானே அடியேன் உடலம் நீ அடியேன் உடலம் அன்பு என்பது, அன்பு என்பது உயிர்நிலை, அன்பு என்பது ஆத்மாவுக்கு உரியது, அன்பு செய்வது ஆத்மாவின் இயல்பு தர்மம். இங்கே என்ன சொல்லுகிறார்கள், ஆத்மாவின் தர்மமானது உடலுக்கு வந்து விட்டதாம். ஆச்சாரிய ஹிரதயம் என்ற ஒரு அற்புதமான கிரந்தத்திலே உடலம் ஆத்ம தர்மம் கொள்ள என்று அள்ளு செய்கிறார். உடலம் அடியேன் உடலம், அடியேன்னு சொல்லும்போது பொதுவான தாசன் அர்த்தம். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது இந்த அடியேன் என்பது தன்னுடைய இயல்பை நினைத்து அல்லவா, ஆறாமுதே என்று பேசி அனுபவித்த அந்த அனுபவத்துக்கு தோற்றுவாரா. ஆறாமுதேன்னு சொன்ன உடனே உடம்பு அப்படியே உருகிறதா, உடம்பு உருகிறது, எலும்பு எலும்பு உருகாது, எலும்பு தோல் போர்த்த உடம்பு, அந்த உடம்பு உருகிறதா. ஏன் இன்பாலன்பாயே, அந்த எம்பெருமானுடைய அந்த குணை தாசி முபாகத்தாக லட்சுமி பெருமாள் அருளியது போல, ஆறாமுதே அடியேன் உடலும் என்ன ஆயிற்று, நீராய் அலைந்து கரையே உருக்குகின்ற நெடுமாலே. நீராகிவிட்டது, நீர்பண்டமாகிவிட்டது, ஜலமானது திரவமாகிவிட்டது, கரைந்து விட்டது, உருகிறது, அத்தனையும் உருகி ஒரே நீர்பண்டமாகிவிட்டது. அன்புக்கு முண்டோ அடைக்கும் தாழ் அறுவலர் புன்கண்ணீர் பூசல் சொல்லும் என்றார் வள்ளுவர். உருக்கினானா, இதுதான் ஒரு அற்புதம் இருக்கிறது. நானே உருகவில்லை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து ஆதாரம் பெருக வைத்தாய் என்று சொன்னார். பெருக வைத்தாய், உருக பண்ணினார். உருக்குகின்ற அவன் யார், எதுமாலே உருக்குகின்ற நெடுமாலே என்று பேசுகிறார். அதாவது இங்கே உடலானது ஆத்மாவைப் போல ஆத்மாவின் இயல்பாகிய அந்த அன்பை எடுத்துக்கொண்டு அன்பு வடிவமாகி இங்கே எது உடல் எது ஆத்மா என்று தெரியாதபடி இரண்டும் ஒன்றாகி இப்படி ஆனதற்கு காரணம் என்ன, நெடுமாலே ஆழ்வாருக்கு எம்பெருமான அளவிலே உண்டான பேரன்பை விட எம்பெருமானுக்கு ஆழ்வார் அளவிலே உண்டான வியாமோகம் என்று சொல்லக்கூடிய பேரன்பு அதிகமாக இருந்ததா. எனவே எம்பெருமான் பெரிய திச்சுக்குழி என்கிறார். இங்கே எம்பெருமானுக்கு அன்பு அதிகமாகிவிட்டதா. இங்கே ஒரு போட்டி, நெடுமாலே மாலேன அன்பு, அன்பு செய்பவன் நெடுமாலே நீண்ட காலமாக நம் மீது அன்பு கொண்டிருக்கிறாங்க. எல்லா பிரதிகளிடத்தும் ஒரு தாயானது, தாயானவள் அத்தனை குழந்தைகளையும் அணைத்து இருப்பது போல எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறார், நிற்கின்றார். தன்னுடைய அடியார்கள் தன் பக்கம் திரும்புவார்களா என்று ஏங்குகிறார். ஆராகமுதே அடியேனுடனும் அலம்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. ஆற்றங்கரை மனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீரானது கரைத்து கரைத்து மரத்தையே கீழே சாய்த்து அந்த வெள்ளத்திலே மரத்தையும் சேர்த்து விடுவது போல மரங்கள் போல் வடிய நெஞ்சம்
திரும்ப போல் வலிய நெஞ்சமாகிய இந்த சேத்தனனுடைய இயல்பை மாற்றி நீராயலைந்து கரையல் ஒரு குகிழ்ந்தருமாலே இதனை பார்க்கிறார். இது எந்த இடம், எங்கே இருக்கிறான் என்பருமான், எப்படி இருக்கிறான் என்பருமான். சீரா சென்னல் கவரி வீச செழுநீர் திருக்குறள் அந்த அமுதம் கடலிலே கிடைக்கல். அந்த அமுதம் தேவர்களும் அசுரர்களும் போராடி கஷ்டப்பட்டு மந்தரையை மத்தாக்கி வாசுகியை கைராக்கி முதலிலே விதம் வந்து பிறகு மிகவும் சமப்பட்டு எடுத்த அமுதம் அது. ஆனால் இந்த அமுதம் எது? கடல் படாமுதம். திருக்குழந்தையிலேயே கண் வளரும் அமுதம் இருக்கிறதே, இது கடல் படாமுதம். இது கடலிலேயே பட்ட அமுதம் அல்ல, கடல் பட்ட அமுதம் அல்ல, இது அமுத கடல். சீரார் செங்கல் கவரி வீச அற்புதமா பேசுகிறார். திருக்குழந்தை பேசுகிறார். அந்த குழந்தை எப்படி இருக்கிறது? கடந்த கால் கலந்த காவிரி கரை குழந்தை. அங்கே நெற்பயிர்கள் வளர்ந்திருக்கின்றன. ஓங்கு பெறும் சென்னல் என்றால் ஆண்டாள், சீரார் சென்னல் என்றார் இங்கே நம்மாழ்வார். சீரார் சென்னல் கவரி வீசோ. கவரி என்பது சாமரம். சாமரம் என்பது உபச்சாரமாக அமுக்கத் தொண்டு செய்பவர்கள் விசிறி விசிறுவது போல விசிறுவார். சீரார் சென்னல் கவரி வீச, அந்த நெற்பயிர்கள் எல்லாம் கவரி வீசுவது போல சாமரம் வீசுவது போல அசைகின்றனவாம். சீரார் சென்னல் அதிலும் அழகு. ஏன் சீரார் சென்னல் என்று சொன்னால்? இங்கே அற்புதமாக நம்பிள்ளை வீட்டிலே பேசுகிறார். சென்னலுக்கு சீர்மையாவது ஆறா அமுதாழ்வாருக்கு அமுதுபடியாகிற சீர்மை. இந்த நெல் எம்பெருமானுக்கு போகப் பொருளாக, எம்பெருமானுக்கு உபயோகப்படக்கூடிய பொருளாக, உணவுப் பொருளாக அமுதமாக ஆகிறது. நெல் அமுதம், எம்பெருமான் அமுதம், பாடும் தமிழ் அமுதம். எனவே அப்படிப்பட்ட இங்கு அற்புதமான எல்லா அமுதத்தினுடைய கூட்டணியாக இருக்கிறது. சீரார் சென்னல் கவரி வீச செழுநீர் திருக்குடே. அருமையான அந்த காவிரியினுடைய திரைக்கையால் அடிவருள பள்ளி கொள்ளும் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுமாட்டு பொங்கு நீர் பறந்து வாழும் பூம்பொழி அரங்கம் தன்னுள் எங்கள் மாதிரி வங்கிகள் கிடந்ததோ கிழக்கை 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 எங்கனும் மறந்து வாழ்கிறேன் செழுநீர் திருக்குடந்தை. எம்பெருமான் படுத்து கிடக்கிறார். ஏன் அவன் கிடைக்கிறார்? எழுந்து எழுந்திருக்க முடியவில்லை. அந்த அழகாக சீரார் செங்கல் கவரி வீசுகிறது. அரியணை அனுமன் தாங்க அங்கதம் உடைவால் பத்த பரதன்கள் கொலை கவிக்க இருவரும் கவரி வீச என்று அங்கே லட்சுமணனும் சத்ருகனும் கவரி வீசினார்கள் என்பார்கள் பட்டாபிஷேகத்திலே ராமனுக்கு. இங்கே சீரார் செங்கல் கவரி வீசோ செழுநீர் திருக்குடை. அற்புதமான தீர்த்தங்களை உடைய கும்பகோணம் என்று சொல்லக்கூடிய திருக்குடந்தையிலே எம்பெருமான் எப்படி இருக்கிறார்? ஏறார் கோலம் திகழ கிடந்தாள், திகழ கிடந்தாள், கோலம் திகழ கிடந்தாள், ஏறார் கோலம். அற்புதமாக வீட்டிலே பேசுகிறார். நாட்டார் உலகில் திரும்பும் போது, நாட்டு மக்கள் உலாவும் பொழுது அவயவங்களிலே உள்ள பொல்லாங்கள் மறைந்து இருக்குமா? இன்று நடக்கும் பொழுது உள்ளே உள்ள மாறுபாடுகள் விகாரங்கள் வெளியே தெரியாதா? ஆனால் ஒரு இடத்திலே இருந்தாலோ ஒரு இடத்திலே கிடந்தாலோ படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது உடம்பினுடைய விகாரங்கள் சதையினுடைய விகாரங்கள் தெரியுமா? ஆனால் எம்பெருமான் கிடக்கும் பொழுது நேர்மாறாக ஆலத்தியை வைக்க வேண்டும்படியாக, பல்லாண்டு பாடும்படியாக, சேவடி செய்து திருக்காப்பு என்னும்படியாக படுத்து அந்த படுத்திருக்கிற அளவு இருக்கிறதே, தாய்ந்து இருக்கிற அளவு இருக்கிறதே அற்புதமாக இருக்கிறதாம். அது மட்டும் அல்லவாம், ஒருவேளை இவன் எழுந்தால் செப்படி இருப்பாயோ தாங்க முடியாதே என்று அந்த நிலையை பார்த்து 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 அந்த எம்பெருமானுடைய கிடந்த கோலத்தையே ஈடுபடுகிறார். ஏறார் கோலம் திகழ கிடந்தாய்,
கண்டே மணி ஆரா அமுதே அடியே உடலம் நின்பாலம்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரா சென்னை கவரி வீசும் செடுமே திருக்குடந்தை வேற கோலம் திகழ கிடந்தாய் கண்டே எம்மாருமாரை பார்த்து பார்த்து இந்த படிகத்திலே அற்புதமான ஒரு விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பத்தை மட்டும் சுருக்கமாக பார்த்து முடிப்போம். கலையாய் துன்பம் கலையா ஒழிவாய் கலைகண் மத்தியிலே கலைவாய் கண் கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகள் மத்தியிலே வளைவாய் நேமி படையாய் உடந்தை சிதந்த மாமாய தளரா உடலோ எனது ஆவி சரிந்து போம்போது இளையாதுணர் பொருந்த பிடித்து போதை சீதே விளைகளும் நன்றே தெரியும் என்ற கலைவாய் துன்பம் கலையாது விழிவாய் துன்பம் போனாலும் சரி துன்பம் போகாவிட்டாலும் சரி உன்னை தவிர எனக்கு வேற வழி இல்லை அந்நா சரணாசி சமய சரணம் கலைவாய் துன்பம் கலையாதுழிவாய் கலைகன் மற்றே வளைவாய் நேமிப்படையாய் குடந்தை கிடந்த மாமாய தளரா உடலம் எனது ஆவி சரிந்து போகும்போது இளையா உலகால் ஒருங்க பிடித்து போதை நீயே அற்புதமாக இந்த ஆறாமுதே என்ற பாசனத்திலே எம்பெருமானுடைய கிடந்த கோலத்தை சொல்லி எம்பெருமானத்திலே சரணாகதியை பண்ணும் பொழுது அதுக்கு பேரு அனன்ய கதிச்சம் என்று சொல்லுகிறார். உன்னை தவிர வேறு வழி இல்லை வேறு கதி இல்லை உன்னருளால் கதியன்றி மற்றொன்று இல்லை ரட்சித்த போதும் ரட்சியாத போதும் வாசி அற இம்மிடமொழிய வேறில்லை என்று இருப்பது அனன்ய கதிச்சம். அப்படிப்பட்ட அற்புதமான அனன்ய கதித்தத்தை சொல்லக்கூடிய இந்த பதிகத்திலே ஆறா அமுதே என்று கண்டே எம்மானே என்று அந்த அச்சாவதாரத்திலே ஈடுபட்டு இங்கே ஆழ்வார் பெருமான் நமக்கு அற்புதமான அமுதத்தை அறிகிறார். எம்பெருமானே ஆறா அமுத ஆழ்வாராகிறார். இங்கே மகிஷி திரான் ஆகிறாராம் ஆழ்வார் திரான் ஆகிறாராம் திருமகிஷியே திருமகிஷி திரான் கடந்த கால் பறந்த கால் விழிக்கரை குழந்தையும் கிடந்தவா எழுந்திருந்து பேசுவாய் கேசனே என்று திருமகிஷி திரான் அனுபவம் கிடந்தவாறு அதுவும் முக்கியம். அப்படிப்பட்ட அருமையான செய்தியை இந்த பதிகத்திலே இந்த ஆறா அமுதத்திலே பார்க்கிறோம். தமிழ் ஆறா அமுதம் அவன் ஆறா அமுதம் ஆழ்வார்கள் ஆறா அமுதர்கள். எனவே அற்புதமான அனுபவத்தை இன்று நாம் பெற்றோம். ராமனை எண்ணிமகிழ்ந்திடுமை காமமழிந்து தெளிந்திடுமை ஓமகள் நான் அதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் பூ வந்திடுமோ தேனம குயிலையில் மேலினம் துள்ளிடத்தில் வரும் பெண்களையும் சூண்டிடவே வானவர் கை தொழவண்டி நமாத்தழவா தொழி சூவகுடாரண்யமே மங்களாசாசனபுரி முதலாதாரி சூழ்நிலை வல்லவகம் கல்வ வல்லபாயமார்ப்பணே ஸ்ரீமத் விகலசே முதலாதி நித்தியமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.